ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஃபெஸ்டிவல் மோடில் இருப்பீங்க. ஸோ வந்து நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்க போகிறேன், அதாவது ஒரு சின்ன சஜஷன், அதுக்கப்புறம் ஒரு டிப் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து டிப்ஸ் சொல்லிடுறேன், லாஸ்ட்டாக வந்து வீடியோவோட எண்டிங்கில் நான் சஜஷன் கேட்குறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லோரும் ரிப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நான் இன்ட்ரெஸ்டிங்காக அதை செய்ய முடியும். ஸோ இப்போ என்ன டிப்னா, இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் அன்றாடம் எப்படி டெய்லியுமே லிப்ஸ்டிக் வைக்க ஆரம்பிச்சிட்டோம், மேக்ஸிமம் காலேஜ் போகிறவங்க ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், லிப்ஸ் ட்ரை ஆகணும் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று லிப்ஸ்டிக் இல்லாமல் நம்ம இருக்கிறதே கிடையாது. ஸோ அதனால் நம்ம லிப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப தோல் உறிஞ்சு ஒரு ஷைனிங்கே இல்லாமல் ஒரு மாதிரி ஈவன் டோனாக இல்லாமல் அந்த மாதிரி சொரசொரப்பாகலாம் இருக்க ஆரம்பிக்கும். இதை நீங்கள் வந்து எப்படி சரி செய்யலாம்னா, உங்கள் கிச்சனில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதாவது நம்ம சுகர் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சுகரை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நைட்டு படுக்கிறப்ப இருக்கட்டும், இல்லைன்னா காலைல உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி டைமில் சுகரை எடுத்து உங்கள் லிப்பில் அப்படியே ஸ்க்ரப் பண்ணுங்கள். லைட்டாக ரொம்ப அழுத்திலாம் போட்டு அப்படி இப்படிலாம் தேய்க்க வேண்டாம், லைட்டாக அப்படியே சர்க்குலர் மோஷனில் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி வாரத்துக்கு 3 தடவை இல்லை 4 தடவை பண்ணிங்கன்னா உங்களோட லிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தோல் உறிஞ்சிருக்கிறதுலாம் சரியாகி ஒரு ஈவன் டோனாக நல்லா ஒரு சொல்கிறது ஷைனிங்காக அந்த மாதிரி வரும். ஸோ நான் என்ன வந்து சொல்லியிருக்கணும், இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் நடக்கும், ஏன்னா எனக்கு வந்து இது சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ ஒன்லி நான் உங்கள் கூட இதை ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து பர்சனலாக இது வந்து ட்ரை பண்ணி எனக்கு வந்து ஈவன் டோனாக இருக்குது. இப்போது நான் என்ன சஜஷன் உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து எனக்கு எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் புதுசாக வந்துச்சுன்னா அதை வாங்கணும், வாங்கி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு எப்பயுமே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இது பியூட்டி ப்ராடக்ட்னு இல்லை கிச்சன் கேஜெட் எதாக இருந்தாலும் சரி, நான் வாங்கின ப்ராடக்ட்டுக்கான ரிவ்யூ உங்களுக்கு, நான் இப்போ ஏதாவது ஒன்று வாங்கி யூஸ் பண்ணி எனக்கு நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கான ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் போடலாமா, மேபி நீங்கள் அப்படி போட்டால் சப்போர்ட் பண்ணுவீங்களா, அதுதான். ஸோ அதுதான் என்னோடய மெயினான க்வெஸ்சன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு லிப்ஸ்டிக் வாங்குகிறேன், இது எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலை, ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட நான் வந்து மெயினாக ஹானஸ்ட் ஒப்பீனியன் தான் சொல்லுவேன், எதுக்குமே வந்து இல்லாத இருக்குன்னு சொல்ல மாட்டேன், இருக்கிறத இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ அந்த மாதிரி பண்ணால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? ஸோ இந்த வீடியோவுக்கு குறைஞ்சது 100 லைக்ஸ் கொடுங்க, கட்டாயம் 100 லைக்ஸ் போடுங்க. உங்களால் முடிஞ்ச வந்து கருத்தை வந்து கமெண்ட்டில் தாராளமாக நீங்கள் சொல்லுங்கள். எந்த ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறதுக்கான ரிவ்யூ நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கட்டாயம் சொல்வேன். தேங்க்யூ.